Praise the Lord. Hallelujah. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக ஒவ்வொரு தாய்மாருக்கும் அன்னைய தின வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறபடியால் கர்த்தரை நாம் துதிப்போம். இந்த நெருக்கமான சூழ்நிலையின் மத்தியிலேயும் கர்த்தர் நம்மை கைவிடாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு தாயை போல அவர் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். இதற்காக நாம் தேவனை நன்றியோடு கூட துதிப்போம். வேத புத்தகத்திலே உபாகமம் 22:6-7 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். வழி அருகே ஒரு மரத்திலாவது தரையிலாவது குஞ்சுகளாயினும் முட்டைகளாயினும் உள்ள ஒரு குருவி கூடு உனக்கு தென்படும் போது தாயானது குஞ்சுகளின் மேலாவது முட்டைகளின் மேலாவது அடைக்காத்து கொண்டிருந்தால் நீ குஞ்சுகளோடு தாயும் பிடிக்கலாகாது. தாயை போகவிட்டு குஞ்சுகளை மாத்திரம் எடுத்து கொள்ளலாம். அப்பொழுது நீ நன்றாயிருப்பாய், உன் நாட்கள் நீண்டிருக்கும். பாருங்க, ஒரு தாய் பறவையின் மீது கர்த்தர் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். லூக்காவை நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:24 வசனத்துல நாம் வாசிக்கிறோம். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஆம், ஒவ்வொரு தாய்மாரையும் கர்த்தர் விசேஷித்த வண்ணமாய் பார்க்கிறார் என்பதை இந்த வேத பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. எனவே இந்த நாளிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் ஆண்டவர் விசேஷித்த வண்ணமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களை குறித்த எல்லா தாழ்வு மனப்பான்மையும் எடுத்து போட்டு தேவன் உங்களை பார்க்கிறபடி நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எரேமியா 1:5 நம்ம வாசிக்கிறோம். தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்து என்று சொல்லி அதில் எழுதியிருக்கு. பாருங்க, கர்த்தர் ஒருத்தரை அறிந்து, ஒரு பிள்ளையை அறிந்து, ஒரு மனிதனை அறிந்து, ஒரு மனுஷியை அறிந்து, பின்பு அவர்களை தாயின் கருவில் ஆண்டவர் உருவாக்குகிறார். எனவே ஒவ்வொரு தாயாரும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், நம்முடைய கையிலே தேவன் கொடுத்திருக்கிற பிள்ளைகள் தேவனால் அறியப்பட்டவர்கள். தேவனுடைய உன்னதமான திட்டத்தை சுமந்தவர்களாக தான் அவர்கள் நம்முடைய கருவிலே இந்த பூமியிலே அவர்கள் வந்து பிறக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது அப்போஸ்தலர்ல 3:24-26 அந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 3:24 அதில் பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு முதலாவது பிரசங்கத்திலே அவர் 24:25-26 அந்த வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். யார் யாரை குறித்து சொல்லுகிறார் என்றால், சாமுவேலை குறித்தும் ஆபிரஹாமை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், சாமுவேல் தீர்க்கதரிசியாகவும் ஆபிரஹாம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்றும், இயேசு கிறிஸ்து அவர்தான் இந்த உலகத்தின் இரட்சகர், நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். சாமுவேல், ஆபிரஹாம், இயேசு கிறிஸ்து இவர்கள் எல்லாரும் இந்த பூமிக்கு கடந்து வருகிறதற்கு ஆண்டவர் தாய்மாரை பயன்படுத்தினதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, சாமுவேல் இந்த பூமிக்கு வர்றதுக்கு கர்த்தர் அன்னாளை தாய்மை அடைய செய்ய வேண்டியது அவசியமாய் இருந்தது. ஆபிரஹாமுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிறதற்கு சாரால் தாய்மை அடைய வேண்டியது அவசியமாயிருந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு கன்னி மரியால் தாய்மை அடைய வேண்டியது அவசியமாயிருந்தது. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் போது, ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். பிறக்கும் போது குழந்தை பிறக்கிறது, வளரும் போது அது பிள்ளையாய் வளர்கிறது. ஆனால் மறிக்கும் போதோ, சாமுவேல் மறிக்கும் போதோ அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் இருந்தான். தான் முதல் பெயர்சபா மட்டும் அறியப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசியாய் அவர் இருந்தார். அது மாத்திரம் அல்ல,
ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும் போது உலக இரட்சகராய், ஓ இவர் மெய்யாகவே தேவகுமாரன் என்று சொல்லி அறிக்கையிடத்தக்கதாய் அவருடைய மரணம் இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கையிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிள்ளைகளை குறித்த தேவ திட்டம், தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு தாயும் தன்னுடைய பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அப்படி நாம் ஜெபிக்கும் போது பிள்ளைகள் தெய்வ சித்தத்தை செய்து முடிப்பார்கள். இன்றைக்கு நம்ம கையில நம்முடைய பிள்ளைகள் குழந்தைகளாய் இருக்கலாம், இல்ல பிள்ளைகளாய் இருக்கலாம், ஆனால் அவர்கள் மரிக்கும் போது தெய்வ சித்தத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்கிற விருப்பம் ஒவ்வொரு தாயின் உள்ளத்திலும் காணப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு பிள்ளை இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை மாம்சத்தின் பிரகாரமாய் உங்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கலாம். அன்னாலின் கர்ப்பத்தை திறந்த தேவன் உங்க கர்ப்பத்தையும் திறந்து உங்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்களும் ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அவரை பணிந்து கொண்டு அவரிடத்தில் பொருத்தனை செய்து ஜெபிக்கிற வேளையிலே கர்த்தர் அடைக்கப்பட்ட உங்கள் கர்ப்பத்தையும் அவர் திறக்க போதுமானவராக இருக்கலாம். ஒருவேளை காலம் கடந்திருக்கலாம், நாட்கள் கடந்து சென்றிருக்கலாம், ஆனாலும் கூட வயதான அந்த சாராளுடைய கர்ப்பத்தை, செத்த அந்த கர்ப்பத்தை உயிர்ப்பித்த தேவன் உங்களுடைய செத்த கர்ப்பத்தையும் உயிர்ப்பித்து உங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். மாம்ச பிரகாரமான பிள்ளைகள் பெறுகிறது மாத்திரம் அல்ல, ஆவிக்குரிய ரீதியிலும் தத்த பிள்ளைகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். அதை தான் நம்ம ஏசாயால நம்ம வாசிக்கிறோம். ஏசாயா 54 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிற 1 வசனத்துல, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம், அவரால் நன்மை பெற்ற நாம், அவருடைய அன்பை, அவரிடத்திலே நாம் பெற்ற நன்மையை மற்றவர்களுக்கு பறைசாற்றுகிறவர்களாய், மற்றவர்கள் உள்ளத்திலே இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்கிற ஒரு தாயாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை நாம் செய்யும் போது எதை நிறைவேற்றுகிறோம் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். ஆம், ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி தேவன் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். அந்த சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். கெட்டு போகிற, அழிந்து போகிற ஜனங்கள், கொள்ளை கொள்ளையாய் பிசாசு ஜனங்களை வாரிக்கொண்டு போகிற இந்த நேரத்துல ஆண்டவருடைய அன்பை நாம் பறைசாற்றுகிற வேளையிலே அவருடைய ஆத்மாவை அழிவிலிருந்து தப்புவிக்கிறவர்களாய் இருப்போம். ஆண்டவர் ரட்சகரனுடைய அந்த ஜீவ ஒளி இருளான வாழ்க்கையை பிரகாசிக்கிறதற்கு நாமும் ஒரு காரணமாயிருப்போம். அதைதான் தேவன் விரும்புகிறார். அதை நாம் செய்யும் போது நாம் எப்படியா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 3:35 வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற நீங்கள் எனக்கு தாயா இருக்கிறீர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை இல்லையா? தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும், எனக்கு சகோதரியும், எனக்கு தாயுமாய் இருக்கிறான் என்றார். யார் சொன்னா? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் இயேசுவுக்கே தாயா இருப்பீர்கள். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பை, ஆண்டவருடைய சித்தத்தை, பிதாவினுடைய சித்தத்தை, பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தத்தின்படி நீங்கள் செய்யும் போது, தேவனுடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது இயேசு கிறிஸ்துவுக்கு தாயா இருக்கிற பெரிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை தேவ சித்தத்துக்கு நேராய் நாம் நடத்துவோம். நாமும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் இருப்போம். இந்த தாய்மார்கள் தினத்திலே அந்த தீர்மானத்தை நாம் எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மையும் நம் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நம்முடைய சமுதாயத்தை தேவன் நம் மூலமாய் ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த வார்த்தைகள் மூலமாய் ஆண்டவர் தாமே நம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்ப,
ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அடைக்கப்பட்ட கர்ப்பங்களையும் பரிசுத்த ஆவியின் வல்லமை இப்பொழுது தொடுவதாக. வல்லமை தொட்டு ஆண்டவரை செத்த பலனற்றிருக்கிற அந்த கருவை கர்த்தர் உயிர்ப்பிக்கும்படிக்காய் நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் எங்களை பலமுள்ள தாய்மாராய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானமுள்ளவன் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அந்த ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க தருமடிக்காய் நாங்கள் செவிக்கிற இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. அநேக பிள்ளைகள் அவர்களை நீங்க நிரப்பி நடத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தனிமையா இருக்கிறேன், எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி எண்ணி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வல்லமையின் தொடுதல் இப்பொழுதே உண்டாகும்படிக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா தனிமை உணர்வுகளும் மறைவதாக. ஆண்டவரே உம்மக்கு தாயா இருக்கத்தக்கதாய், ஆண்டவர் உமது அன்பை பறைசாற்றுகிறவர்களா இருக்கத்தக்கதாய் கர்த்தரே ஆசீர்வதிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமது நாமம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும், இந்த ராஜ்யம் எங்கள் மூலம் கட்டப்படட்டும் ஆண்டவரே. உங்க சித்தம் எங்க வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் இருக்கிற பகுதிகளிலே நிறைவேறும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் விலை ஏறு பெற்ற நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவனும் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.